हेलो व्यूवर्स, वेलकम बैक टू यमुना कुकिंग। सोया चैनल से वे चिकन ग्रेवी टेस्ट वह मारे और ग्रेवी दा पन्ना पोरो एप्डी सेरन पाकला। फर्स्ट सुबह 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 नल्ला कुदी किरा तानीला सोया चैनल से पुटे नल्ला ऊरा वेच्चलना ऊरा वेच्चटस सही है मूर अपुन जीरो तकला। फर्स्ट नल्ला और पैन वेच्चटे नल्ला दारल मा एन्नी उते कला आदर पंदो स्पाइसेस बिरयानी स्पाइसेस एल्लाम पुटे नल्ला चॉप पन्ना वेंगाया पुटकला करवी प्लो पुटकला नल्ला बदन वरो बदन ना पिरग दा नम्म इंजी पुंड पेस्ट அதையும் போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வரப்ப போட்டோம், அப்புறம் வந்து ஒரு நாலு தக்காளி சாப் பண்ணி வச்சுருந்தோம், சாப் பண்ணலாம். அதையும் போட்டுக்கலாம், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுவும் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து தான் பொட்டேட்டோ வந்து நான் பீல் பண்ணிவிட்டு அப்படியே பீஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன் கூட. அதே ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கிக்கலாம். வதங்க பிறகு நம்ம வந்து ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுக்கலாம். என்னென்ன ஸ்பைசஸ்னால் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், கரம் மசாலா போட்டுக்கிறேன், காரத்துக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் வந்து கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூனெல்லாம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஸ்லோ வச்சுட்டு என்ன பண்ணணும், மூடி வச்சு வதக்கலாம். அப்போ தான் பொட்டேட்டோ வேகணும்ல. சரி, நல்லா வதக்கிட்ட பிறகு கூட இதுக்கு அடுத்து தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், தயிர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் தயிர் போட்டுக்கிறேன், அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். ஒரு 2 ஸ்பூனாலும் கெட்டி தயிர் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும், சூப்பராக இருக்கும் தயிர் போட்டோம்னா. இது நல்லா வதங்கின பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக இருந்தால் போதும் நம்மளுக்கு. க்ரேவி திக்காக எப்படிலாம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். இது நல்லா வந்து தண்ணி ஊற்றுற பிறகு நல்லா கலரிட்டு என்ன பண்ணணும், இப்போ அடுத்து தான் என்ன பண்ண போகிறோம். நான் சோயா சங்க்ஸெலாம் எடுத்து மொத்தத்தையும் போட போட புழிஞ்சிடணும். புழிஞ்சிட்டு மொத்தம் சோயா சங்க்ஸு போட்டாச்சு. போட்டுட்டு திருப்பி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கும் போது தேங்காய் பால் வந்து 1 கிளாஸ் அளவு தேங்காய் பால் நான் ஊற்றிடுறேன். கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கிட்டோம், சில கொதிச்சு மூடி வச்சு 5 to 10 மினிட்ஸ் போல் ஒத்தி கிரேவியாக வரணும். அப்போ தான் இறக்க முடியும். இது சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துடும் நம்மளுக்கு. இப்போது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னுடைய சோயா சங்க்ஸ் கிரேவி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.